ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் படிக்கக்கூடிய 1 முதல் 8 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான வீடியோ தான். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை மா சுப்பிரமணிய அவர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் கொரோனாவுடைய பரவல் இல்லை, புதிய வகை கொரோனா பரவலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ நீங்கள் கேட்டு வாங்க. 7 வகையான கொரோனா தொற்றாளர்களிடம் மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் தமிழகத்தில் புதிய வகை கொரோனா பாதிப்பு இல்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை எழில்நகர் பகுதியில் குடிநீர் திட்டத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், கூடுதல் குடிநீர் வேண்டி முதல்வரிடம் கோரிக்கை வைத்த 3 நாட்களில் பொதுமக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் முழு அளவில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி அளிக்குமாறு மத்திய அரசிடம் வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் புதிய வகை கொரோனா பாதிப்பு இல்லை என்று தெரிவித்தார். தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மாதிரிகளை, குறிப்பாக கிளஸ்டர் ஏரியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான மாதிரிகள் நம்ம அந்த பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பப்படுகிறது. அது ஒரு 7-8 நிலைகளிலிருந்து எடுக்கப்படுகிற மாதிரிகள். பள்ளி கல்லூரி மாணவர்கள், வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள், குடிசை பகுதி மக்கள், அதே மாதிரி தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோர், இப்படி ஒரு 7-8 மாதிரிகளாக எடுத்து கிளஸ்டர் ஏரியாக்களை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து மாதிரிகளை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை வந்து கொண்டிருக்கிற எல்லா பாசிட்டிவுமே டெல்டா வகையை சேர்ந்ததுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிங்களா, இது வந்து முழுக்க முழுக்க பொய்யான ஒரு கட்டுக்கதை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் மும்பையில் பார்த்தீங்கன்னா புதிய வகை கொரோனா வந்து பரவிட்டுருக்கு. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. அப்படி இருக்கையில் இவங்க வந்து புதிய வகை கொரோனா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஃபேக்கான நியூஸாக தான் இருக்கும். ஸோ இது போல் ஸ்கூல் நியூஸ் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.